Hi everyone, welcome to my channel. Today naangaloda share panna pora or remedy ellarkum or theviyana or best remedy a ikkalam adavadhu open pores. இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் இந்த ஓப்பன் போர்ஸ். இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. நான் அப்லோட் பண்ண போகிற இந்த வீடியோ பர்சனலாக நானும் இந்த ஓப்பன் போர்ஸுக்கு நிறைய வீடியோக்களை பார்த்து ஒவ்வொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணி சில மெத்தட் சக்ஸஸ் ஆகாமல் இருந்து லாஸ்ட்டாக நானாக இப்படி இதை வந்து சரி செஞ்சேன், எந்த மெத்தட் இது எனக்கு சரியாக வந்துச்சு என்றதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஓப்பன் போர்ஸ்னால் என்ன, அதாவது சரும துளைகள்னா என்ன, அது ஏன் வருது, அது பெரிதாக காரணங்கள் என்ன, அது இயற்கை வழியாக எப்படி சரி செய்யலாம், அது வரும் முன்னாலே எப்படி அதை நாங்கள் சரி செய்யலாம் என்பதெல்லாம் பற்றின தகவல்களை இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறண்டா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் போர்ஸ், சரும துளைகள். இந்த சரும துளைகள்ன்றது இயற்கையாகவே எல்லா மனிதனுக்கும் காணப்படுது. ஆனால் அது நுண்ணிய துளைகளாகத்தான் ஆரம்பத்தில் காணப்படும். இந்த துளைகள் காணப்படுவதற்கு காரணம் வந்து எங்களோட முகத்தில் உள்ள அழுக்குகள், எண்ணெய்கள் போன்றவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் இந்த துளைகள் காணப்படுது. அந்த எண்ணெயைத்தான் நாங்கள் முகத்தில் வடிகிற சீபம்டுவோம். ஸோ கட்டாயமாக எங்களோட முகத்தில் உள்ள எண்ணெய்கள் வெளியாக கொண்டு வரப்படணும். அப்படி அதற்காகத்தான் இந்த ஓப்பன் போர்ஸ் காணப்படுது. ஆனால் நாளடைவில் இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து பெரிதாததற்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுது. ஃபர்ஸ்ட்டுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்ல போகிற ஓப்பன் போர்ஸ் வந்து ஆக பெரிய துளைகள் அல்ல. அதாவது நான் இப்போ ஃபோட்டோவில் இப்போ ஒரு இமேஜ் உங்களுக்கு போடுறேன், இந்த மாதிரி ஓப்பன் போர்ஸை இயற்கையாகவே எங்களுக்கு வந்து சரி செய்யலாம். அதுக்கு நாங்கள் நிறைய எஃபெக்ட் போடணும். ஆனால் முகத்தில் பெரிய பள்ளங்கள் மாறிய ஓப்பன் போர்ஸை எங்களுக்கு இயற்கை ரெமெடியால் ஒரு காலமும் சரி செய்ய முடியாது. அதை நீங்கள் மருத்துவர்களை அணுகி அவங்களோட வழிகாட்டல்கள் மூலம் மட்டுமே சரி செய்ய முடியும். ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிற வீடியோ, நான் செஞ்சு எனக்கு இந்த அளவான ஓப்பன் போர்ஸ் தான் இருந்து இதை நான் எப்படி இயற்கையாக சரி செஞ்சேன் என்பதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்தது பார்ப்போம், இந்த ஓப்பன் போர்ஸ் ஏன் வருது. இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நாளடைவில் எங்களுக்கு கொஞ்சம் வயதான பிறகு தான் இந்த ஓப்பன் போர்ஸ் என்பது உண்டாகும். அதற்கு முன்னரே எங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் உண்டாயினா அது எங்களோட கவனை இனம் என்று சொல்லலாம். அதாவது நாங்கள் டெய்லி 2 times எங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணணும். பட் சில பேர் அதை வந்து கவனிக்காமல் இருப்பாங்க. அதை மாதிரி கரெக்டான ஸ்கின் கேர் ரவுட்டின் நாங்கள் ஃபாலோ பண்ணாது. மற்றும் சன்ல நாங்கள் போகிட்டு வெளியே போகிற டைம் ஒரு நல்ல சன்ஸ்கிரீம் ஒன்று நாங்கள் வந்து அப்ளை பண்ணதாலும் இந்த ஓப்பன் போர்ஸ் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் அதிக சீபம் நாங்கள் முகத்தை கழுவாததுனால எங்களோட முகத்தில் அதிக எண்ணெய்த்தன்மை உருவாகுது. இந்த எண்ணெய்த்தன்மை சாதாரணமாக உருவாயினா பரவாயில்ல, ஆனால் இது அதிகம் எங்களுக்கு சுரக்கிற டைமில் எங்களோட துளைகள் வந்து பெரிதாக மாறுறதுக்கு அதிகமான சான்ஸ் காணப்படுது. மற்றும் சிலவங்க வந்து எல்லாமே க்ளீனாக செய்வாங்க, பட் அவங்களோட ஜீன்ஸ் பரம்பரை காரணமாகவும் அவங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் உண்டாகும். மற்றும் வயதாக ஆக கொலாஜன், எங்களோட முகத்தில் பாடப்படும் கொலாஜன் வந்து குறைபடுது. ஸோ அதனாலேயும் எங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் பெரிதாக மாறுறதுக்கு காரணமாக அமையுது. மற்றும் நீண்ட நாளாக இருக்கும் பிம்பிள்ஸ் வருவதற்கு முன் காக்கணும், இல்லாட்டி வந்த பிறகு அதுக்கு சரியான முறையில் நாங்கள் அதை கவனிக்கணும். அப்படி இது ரெண்டுமே செய்யாட்டி அது நாளடைவில் பெரிய ஓப்பன் போர்ஸாக மாறும். இறுதியானது வந்து விட்டமின் ஏ குறைபாடு. எங்களோட உடம்புல சரியான விட்டமின் ஏ சக்தி இல்லாட்டியும் இந்த ஓப்பன் போர்ஸ் வரலாம் என்று ரிசர்ச்சில் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஓப்பன் போர்ஸ் வருவதற்கான காரணங்கள். ஸோ இதை எப்படி சரி செய்யலாம்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் போர்ஸை எப்படி சரி செஞ்சேன் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட்,
எப்பயுமே வீட்டில் உள்ளுக்கு இருந்தாலும் சரி வெளியே போகிறாலும் சரி தரமான சன்ஸ்கிரீம் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு 25 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் மட்டும் ரெட்டினால் கலந்த க்ரீம்ஸ், லோஷன்ஸ், சீரம் போன்றவற்றை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை இயற்கை வழியாக நான் சரி செஞ்சேன், அதை எப்படின்ட்டு அடுத்தது நான் சொல்கிறேன். மிகவும் முக்கியமாக நான் செய்த தவறு வந்து ஸ்க்ரப் பண்ணுறது. என் ஃபேஸை நான் வந்து வீக்கில் 2 times ஸ்க்ரப் பண்ணி கொண்டிருந்தேன், அது தான் நான் செய்த பெரிய தவறு. அடுத்தது வந்து ஃபேஸை கவனிக்காமல் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருந்தேன், அது 2வது தவறு. சரியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணலை, சன்ஸ்க்ரீன் பூசலை, இதெல்லாம் தான் நான் செய்த பெரிய தவறு. ஸோ இதெல்லாம் நான் சரி செய்ய நாளடைவில் நிஜமாகவே என் ஓப்பன் போஸ் குறைவடைந்தது, அதாவது சுருங்கிச்சு, இருந்ததை விட சுருங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நான் ஃபோட்டோவில் எட் பண்ணிக்குது, இது ரியலாக இப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குது என்பதை பற்றி இது ரியல் பிக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதற்கு எடுத்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இயற்கையாக எடுத்தேன் எலோவேரா ஜெல். எலோவேரா ஜெல்லில் நீங்கள் வந்து உங்களோட முகத்தில் பூசி வர உடனடியாக, இன்றைக்கு பூசினா நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் போஸ் மறையும்னு சொல்லலை, பட் ஒரு 1 month கண்டினியூவாக நீங்கள் இந்த எலோவேரா ஜெல்ல பூசி வாங்க, கட்டாயமாக உங்களோட முகத்தில் உள்ள இந்த சரும துளைகள் சிறிதாகும். அது மட்டுமல்லாமல் ஐஸ் கியூப்ஸையும் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணலாம். பட் இது இரண்டையும் விட சிறந்தது வந்து நீங்கள் இந்த செஞ்சு வச்சுக்கிற எலோவேரா ஜெல்ல ஐஸ் கியூப்பில் நீங்கள் வச்சு அந்த எலோவேரா ஜெல் ஐஸ் கியூபை நீங்கள் மசாஜ் பண்ணி வர இன்னும் சிறந்த நல்ல பெருப்பேரை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது ஒரு பெஸ்ட் ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் போஸுக்கு முல்தானி மெத்தி. இந்த முல்தானி மெத்தியை உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டரோ அல்லது பால், உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதோட மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை நீங்கள் 2 times வாஷ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களோட இந்த ஓப்பன் போஸ் சிறிதாகும். ஓப்பன் போஸ் மறைந்து அப்படியே ஓப்பன் போஸே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இருந்ததை விட சிறிதாகும், கண்டிப்பாக சிறிதாகும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அடுத்த நாள் எனக்கு சரியாகணும்டா, கண்டிப்பாக அது சரியாகாது. எது ஒன்றையுமே ட்ரை பண்ணுங்கள், கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாகும். ஆனால் அது இயற்கையாக சரியாகுமா என்று எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் போஸும் ஒரு அளவான ஓப்பன் போஸ் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை இயற்கையான முறையில் சரி செய்யலாம், நான் சரி செஞ்சேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.